அப்பா சொல்றார், இன்றைக்கு இந்த உலகம் அழுக்கானது, இது இனிமே வாழ்றதுக்கு உகந்தது அல்ல என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறத அடிப்படையில தான் நாங்க இந்த ஆன்மீக முயற்சிகள் செய்வோம் என்று சொல்றார். இந்த உலகம் இனியும் வாழ்றதுக்கு உகந்தது அல்ல என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க செயல்பட்டு கொண்டு போனோம்டா தான் நாங்கள் ஆன்மீகமா நிறைய முயற்சி செய்வோம் என்று சொல்லி சொல்றார் பாபா. இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். உயர் வாழும் போதே அவருக்கு சொந்தமாகி அவருடைய கழுத்து மாலையில் போர்க்கப்படுங்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தையே உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். உயர் வாழ்கின்ற போதே அவருக்கு சொந்தமாகி அவருடைய கழுத்து மாலையில் கோர்க்கப்படுங்கள். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான பிராமணர்கள் ஆகுகின்றீர்கள்? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான பிராமணர்கள் ஆகுகிறீர்கள்? உங்களுடைய சரீரம் உட்பட கண்களால் காண்கின்ற அனைத்தும் பழையது. அதாவது இந்த உலகம் மிகவும் அழுக்கானது, இது வாழ்வதற்கு உகந்தது அல்ல என்பதே உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கை. இந்த சரீரம் உட்பட கண்களால் காணக்கூடிய அனைத்தும் பழையது. அதாவது இந்த உலகம் மிகவும் அழுக்கானது, இது வாழ்வதற்கு உகந்தது அல்ல என்பதே உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கை. நாங்கள் புதிய உலகம் என்ற எங்களுடைய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தந்தைக்கு சொந்தமாகி இந்த பழைய உலகத்திலிருந்தும் பழைய சரீரத்திலிருந்தும் மரணித்து வாழ்கிறீர்கள். நாங்கள் புதிய உலகம் என்ற எங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தந்தைக்கு சொந்தமாகி இந்த பழைய உலகத்திலிருந்தும் பழைய சரீரத்திலிருந்தும் மரணித்து வாழ்கிறீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து மட்டுமே உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். பாடல்: உங்கள் பாதையிலேயே வாழ்ந்து உங்கள் பாதையிலேயே மரணிப்பேன். இது லௌகீகத்தில் இருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை பற்றி கருத்து சொல்லிக்கொண்டு பாபா தொடங்குற. ஓம் சாந்தி. குழந்தைகள் இந்த பாடலை பாடுகிறார்கள். கள்ள புத்தி உள்ளவர்கள் தெய்வீக புத்தி உள்ளவர்கள் ஆவதற்காக இந்த பாடலை பாடுகிறார்கள். சத்கள் ஒரு பாடலை பாடியதாக கூறுகின்ற ஒரு லௌகீக பாடல் இருக்கிறது. கல்லு பாட்டு பாடியது, இந்த பக்தியில் ஒரு பாட்டு இருக்குல்லோ, அந்த ஏதோ ஒரு கல்லை கேட்டால் அது முருகண்ட மகிமையை சொல்லும், கல்லானாலும் திருப்பரங்குன்றத்தில் கல்லாவேன், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த அங்கே இருக்கிற கல்லு கூடி அந்த தெய்வத்தின் மகிமையை சொல்லும் என்று பாட்டுல பாடியிருக்கு. இந்த பாட்டிலையும் அப்படி ஒரு வரி வருகிறது போல இருக்கு. கல்லு பாடல் பாடியதாக கூறப்படுகிறது. பாபா என்ன சொல்ற, அந்த கற்கள் பாடல் பாடுவதில்லை. அப்ப எது பாடினது? கல்லு புத்தி உள்ள மனிதர்களே பாடல்களை பாடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக புத்தியை பெற்றிருக்கிறீர்கள். கடவுள் தன்னுடைய குழந்தைகளுக்கு புத்தியை தந்திருக்கிறார். நாங்கள் கடவுளுக்குரியவர்கள் ஆகியதும் எங்கள் சரீரம் உட்பட இந்த முழு உலகத்தையும் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் வாழ்வதற்கு உகந்தது அல்ல, இது மிகவும் அழுக்கானதும் பல பிரச்சனைகள் நிறைந்ததும் ஆகும். ஏனென்றால் பழசா போச்சுது, ஒரு பொருள் பழசா போயிட்டு இருந்தா அதால நிறைய பிரச்சனையா இருக்கும், அதை சுமூகமா பாவிக்க இயலாது, அதுல இருந்து பயன்பெற இயலாது.
இந்த உலகம் சரியான பழசா போனதால நிறைய பிரச்சனையும் வாழ்றது குகந்ததும் இல்லாமல் போயிட்டுது. இங்கே உலகாய தொழில்கள் பல இருக்கிறது, எந்தவித சந்தோஷமும் இல்லாததால் நாங்கள் உங்கள் கழுத்து மாலையில் கோர்க்கப்படுகின்றோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் உங்களுக்குரியவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இதயம் பழைய உலகத்திலிருந்தும் பழைய சரீரத்திலிருந்தும் விலகிவிட்டது. உங்களிடமிருந்து நாங்கள் புதிய உலகம் என்ற ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த நம்பிக்கை வரும் வரை உங்களால் என்னவாக இயலாது? நாங்கள் இந்த உலகம் பழசா போச்சுது, வாழ தகுதி இல்லாதது, இப்ப கடவுள் தேர்ந்து முழுமையா ஆஸ்திய புறோணும், அதுக்குரிய நேரம் இது என்ற முழுமையான நம்பிக்கை இல்லாட்டி என்னவாக இயலாது? பிராமணராகினாலும் உறுதியான பிராமணர்கள் ஆகியது. உங்களால் பிராமணர்கள் ஆக முடியாது. உயிர் வாழும் போதே தந்தைக்குரியவர்கள் ஆகுங்கள். அசரீரியான தந்தை மட்டுமே பாபா என்று அழைக்கப்படுவார். நீங்கள் எங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவீர்கள். நீங்கள் எங்களுக்கு உடனடியாக தெரியக்கூடிய பலனை தருகிறீர்கள். தந்தையாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை எங்களுக்கு தருகிறீர்கள். பாபா இப்ப சங்கம யுகத்துல எங்களுக்கு உடனடியா தெரிகிற பலன் என்று சொல்லி என்ன எல்லாம் தாரன்னு நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு தந்தையாக உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை தருகிறீர்கள். ஒரு ஆசிரியராக பிரம்மாண்டத்தினதும் முழு உலகத்தினதும் தொடக்கம் நடு இறுதியின் ஞானத்தை தருகிறீர்கள். சத்குருவாக உங்களை உங்களோடு முக்திக்கு அழைத்து சென்று பின்னர் ஜீவன் முக்திக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். பாபா, நாங்கள் உங்களுடனேயே செல்வோம். நீங்களே உங்களுடைய உண்மையான சத்குரு. அந்த குருமார்கள் யாரையும் தம்முடன் அழைத்து செல்வதில்லை. முக்திக்கோ ஜீவன் முக்திக்கோ உரிய பாதையை கூட அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் உங்களை சர்வ வியாபகர் என்று அழைக்கிறார்கள். அப்படியாயின் யார் எங்களுக்கு ஆஸ்தி வழங்குவார்? யாரை கடவுள் என்று அழைக்க முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அசரீரியான சிவபாபாவுக்கு சொந்தமாகி விட்டீர்கள் என்பதை அறிவீர்கள். எங்கள் சரீர உணர்வு இப்போது இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் இப்பொழுது உங்கள் வழிகளையே பின்பற்றுகிறோம். நீங்கள் கூறுகிறீர்கள் சரீர உறவுகளில் இருந்து உங்கள் புத்தியை நீக்குங்கள். இது நாங்க பாபாவோட மேற்கொள்ற உரையாடல். நாங்க என்ன சொல்றோம் பாபாக்கு? சரீர உறவுகளில் இருந்து உங்கள் புத்தியை நீக்குங்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்று நம்பிக்கையோடு இருந்து என்னை நினையுங்கள். ஆத்மா சரீரத்தை விட்டு போகும் போது, அதாவது மரணிக்கும் போது, முழு உலகமும் அதற்கு மரணிக்கிறது. பின்னர் உறவுகள் என்று எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு தாயின் கற்பத்தில் மீண்டும் பிரவேசிக்கும் வரை உங்களுக்கு உறவுகள் இல்லை. ஆத்மாவா இருக்கீங்க, ஒரு உலகம் இல்லை. நீங்கள் உலகத்திலிருந்து முழுமையாக பிரிந்திருப்பீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகிறார், குழந்தைகளே, உயிர் வாழ்ந்து கொண்டே எல்லாவற்றையும் மறந்து எனக்குரியவர்கள் ஆகுங்கள். இப்போ சரீரத்தை விட்டு ஆத்மா போயிட்டா அதுக்கு பிறகு உலகம் என்றோண்டு இல்லை, அது தனிச்சு தான் நிற்கும். இப்ப பாபா என்ன சொல்றார்? இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கேக்குள்ளேயே அப்படியான ஒரு நிலையை எங்களுக்குள்ள உருவாக்க சொல்ற, உணர சொல்ற. இப்ப நிறைய பேரோட இருந்தாலும் நான் ஒருத்தரோடையும் இல்லை, நான் பாபாவோட மட்டும்தான் இருக்கிறேன். நான் இப்ப சரீர உணர்வுலேருந்து வெளியில வந்து பாபாவோட வழிகாட்டல்களின் படி மட்டும் வாழ்றதுக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஆகி பிராமணர்கள் ஆகுவேன். நான் உங்களை என்னோடு திரும்பி அழைத்து செல்வேன். இந்த உலகம் முடிய போகிறது.
தேவர்கள் ஒருபோதும் தூய்மையில்லாத உலகத்துக்குள் வருவதில்லை. மக்கள் லக்ஷ்மியை வரவழைக்கும் போது முதலில் எல்லாவற்றையும் சுத்தம் செய்வார்கள். எனினும் லக்ஷ்மி வருவதற்கு இது சத்திய யுகம் அல்ல. தீபாவளி நவராத்திரி கண்டா தேவதேவியர்களை எழுந்தருளச் செய்யணும். வீட்டில் பூசைகள் செய்து அவைக்கு நைவேத்தியம் படைச்சு இப்படியெல்லாம் செய்வினேன். ஆனா பாபா சொல்றாரு, ஆனா லக்ஷ்மி இங்க வாரதுக்கு இது சத்திய யுகம் இல்லை. அப்படியாயின் நாராயணன் எங்கே இருந்து வருவார்? லக்ஷ்மியை மட்டும் கூப்பிட்டா அப்ப அவருக்கு அவர் எங்கே இருந்து வருவார்? அவர்கள் மகாலட்சுமியை ஏன் நான்கு கைகளோடு காட்டி இருக்கிறார்கள்? அது இணைந்த வடிவம் என்பது யாரும் விளங்கிக் கொள்வதில்லை. அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் படங்களில் உள்ளதைப் போல நான்கு கைகளோடு யாரும் இருக்க முடியாது. அப்படியாயின் அவர்கள் ரெண்டு முகங்களையும் அல்லவா காட்ட வேண்டும்? அவர்கள் ஒருபோதும் நாலு கால்களை காட்டுவதில்லை. ஏனென்றால் அத்தகைய மனிதர்கள் இருக்க முடியாது. இப்ப பக்தியில் அடையாள சின்னமா காட்டின விஷயங்கள் நாளடைவுல உண்மையான தோற்றப்பாடுகளா நம்பப்பட தொடங்கிட்டது மக்கள் மனசுல. இப்ப பாபா இப்ப எங்களை அதையெல்லாம் சொல்லி சிந்திக்க வைக்கிற, உண்மையா இப்ப என்ன இப்படி எல்லாம் இருக்கியல, இதெல்லாம் ஏதோ உண்ட சொல்லுறதுக்காக வேண்டி படமா காட்டின விஷயங்கள் என்று சொல்ற. லக்ஷ்மி நாராயணன் இணைந்த வடிவத்தை எல்லோருக்கும் விளங்கப்படுத்தவே அவை உருவாக்கப்பட்டு உள்ளன. அவர்கள் ரெண்டு வேறானவர்களாயின் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரு கால்கள் இரு கைகள் இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், உங்கள் தந்தைதான் தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். அவரே எங்கள் எல்லோரையும் வீட்டுக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை முதலில் அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். அவர் சென்ற பின்னர் உங்களுக்கு ஞானத்தை தருவதற்கு அல்லது உங்களை தம்முடன் அழைத்து செல்வதற்கு அவரிடம் சீடர்கள் போன்ற எவரும் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும், ஏனென்றால் நாடகம் முடிவுக்கு வருகின்றது. தந்தை கூறுகிறார், நானே ஜீவன் முக்தியை அருள்கின்றவரும் எல்லோரையும் தூய்மையாக்குகின்றவரும் ஆவே நானே. அதனால பாபாவுக்கு என்ன பேர்? எல்லாரையும் வீட்டை கடைசி நேரத்துல கூட்டிக் கொண்டு போவ. இப்போ ஒரே அவலங்களும் ஓலங்களும் மரணங்களுமா இருக்கு. அதனாலதான் பாபாவுக்கு ஒரு பேர் இருக்கு, மகாகாலன். அவர்கள் யமதூதர்களின் காட்சிகளை காண்கிறார்கள். ஒரு ஆள் பிறக்கிற தருவாயில யமதூதர் வந்து தன்னை வர சொல்லி கூப்பிடுற மாதிரி காட்சி காணுவாராம். அவர்கள் தொடர்ந்து பல பாவங்களை செய்வதால் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். எப்படியாயினும் யமதூதர்கள் என்று எவருமே இல்லை. ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது. ஒரு ஆத்மா கற்பத்தில் தண்டனையை பெறும்போது விரக்தியில் கதறி அழுகின்றது. முதலில் அவரே எங்களை தந்தையும் ஆசிரியரும், அவரே எங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்றும் அவர் மட்டுமே நினைவு கூறப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள். படைப்பவர் ஒருவரே, பத்து நூறு படைப்பவர்கள் இல்லை, பத்து உலகங்கள் இல்லை. குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா நான் உங்கள் கழுத்து மாலையாவேன். அப்பொழுது எங்கள் ருத்ர மாலை உருவாக்கப்படும். இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் நாங்கள் யாரு? பாபா எங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கிறார், நாங்கள்லாம் ஸ்கூல்ல இருந்து படிக்கிற மாணவர்கள். பரீட்சைக்கு பாபா எங்களை ஆயத்தப்படுத்துறார், இப்ப கடுமையா படிக்கிறோம். இப்ப மாணவர்கள் கடுமையா முயற்சி செய்வோம். அதனால இப்ப நாங்கள் பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சியாளர்கள். ஏறுவதும் விழுவதுமாக இருப்பதால் உங்கள் மாலையை உருவாக்க முடியாமல் இருக்கிறது. நீங்கள் பாபாவின் மாலையாகி பின்னர் விஷ்ணுவின் மாலை ஆகுவீர்கள். முதலில் உங்கள் அசரீரியான மாலை பரந்தாமத்துக்கு செல்லும், அதன் பின்னர் பௌதீக மாலை விஷ்ணுதாமத்துக்கு செல்லும். மக்கள் இவை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்கள் உயிர் வாழும் போதே உங்களுக்கு சொந்தமாகுகிறோம். இல்லாவிட்டால் சரீரதாரி மனிதர்கள் சரீரதாரி மனிதர்களை தத்தெடுக்கிறார்கள். சரீரதாரிகள் சரீரதாரி மனிதர்களையே தத்தெடுப்பார்கள். இங்க அசரீரமான பாபா வந்து
ஆத்மாக்களாக எங்களை பார்த்து குழந்தைகளாக எங்களை தத்தெடுக்கிற ஆத்மாக்களை தத்தெடுக்கிற. இங்கே அசரீரியான சிவபாபா அசரீரி ஆத்மாக்களை தத்தெடுக்கிறார். அதனால தான் பாபா எல்லாரையுமே மகன் என்று சொல்றது, மகன் மகள் என்று சொல்றே இல்லை. சரீரத்தோட பாக்கைக்கு தான் பிறகு மகன் மகள் என்ற கதை எல்லாம் வரும். பிரம்மாவின் மூலம் அவர் கூறுகிறார், ஆத்மாக்களே நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், சரீரதாரிகளான நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் சொந்தம் என்று சொல்ற. அசரீர ஆத்மாக்கள் அசரீரமானவருக்கு கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு சொந்தம். எப்படியாயினும் மற்றவர்களை தத்தெடுக்கின்ற மனிதர்கள் சரீரத்தை தான் பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களை ஆத்மாக்கள் என்று கருதுவதில்லை. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை தத்தெடுப்பதால் எதை பெற்றுக் கொள்ளுவார்? அப்படி தத்தெடுக்கிறீர்கள் தானே. இங்கே தந்தை உங்களுக்கு ஒரு ஆஸ்தியை தருவதற்காகவே உங்களை தத்தெடுக்கிறார். இவை மிக ஆழமான விஷயங்கள் ஆகும். மிகவும் நன்றாக படிப்பவர்களால் இவற்றை தங்கள் புத்தியில் பதிய வைத்துக் கொள்ள முடியும். அசரீரமான தந்தை சொல்லுகிறார், சரீர உணர்வை துறந்து எனக்கு சொந்தமாகுங்கள், நான் உங்களை என்னோடு அசரீர உலகத்துக்கு மீண்டும் அழைத்து செல்வேன். கிருஷ்ணரின் ஆத்மாவை பரமாத்மா என்று அழைக்க முடியாது. அந்த ஆத்மா முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார். முன்னர் லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருந்தது. அரசர் என்றால் அரசர் அரசி, அரசர் என்றால் அரசர், அரசி என்றால் அரசி. ஒவ்வொருவரும் தமக்கென்று தனியான ஒரு பாகத்தை பெற்றிருக்கிறார்கள். 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இது ஒரு பிறவிக்குரிய விஷயம் அல்ல. கடவுள் வந்து எங்களோட வாழ்க்கையில ஏதோ செய்வாரா, அது பெரிய ஒரு விஷயமா தான் செய்வார். ஒரு பிறவிக்குரிய விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டார். எல்லோரும் மறுபிறவிகள் எடுத்தாக வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி தொடர்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசும் போது எல்லாமே பாலாகிவிடும். 100,000,000,000 வருஷங்களுக்கான இதயம் உங்களால் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாமல் இருக்கும். இப்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறது. இன்று உலகம் சீரழிந்து விட்டது, நாளை அது மேன்மையானதாக மாறும். நாங்கள் நிச்சயமாக புதிய இந்தியாவை உருவாக்குவோம் என்று சாஸ்திரிஜி எழுதியது போல நாங்களும் எழுதலாம். எவ்வாறாயினும் புதிய உலகத்தில் மட்டுமே புதிய இந்தியா இருக்க முடியும். அங்கே தேவ தர்மத்தை தவிர வேறு எந்த சமயங்களும் இல்லை. இப்பொழுது பாரதத்தில் பல சமயங்கள் இருக்கின்றது. பல வகையான கிளைகள் கொப்புகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் இறுதி நிலையில் இருக்கிறது. லக்ஷ்மியும் நாராயணனும் இப்பொழுது பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆகியிருக்கிறார்கள் என்று காட்டப்பட்டு உள்ளது. பின்னர் பிரம்மாவும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆவார்கள். அதனாலேயே விஷ்ணு பிரம்மாவிலிருந்து, பிரம்மா விஷ்ணுவிலிருந்து தோன்றியதாக அவர்கள் காண்பிக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது விஷ்ணு குலத்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நாடகம் உண்மையில் முடிய போகிறது என்பது நன்றாக புரிந்து கொண்டவர்களின் சந்தோஷ பாதரசம் உயரும். நீங்கள் நாடகத்தை பற்றி பேசும் போது அதன் தொடக்கம் நடு இறுதியை நினைக்கிறீர்கள். உங்கள் மத்தியில் புரிந்துணர்வுடைய விவேகிகளால் இல்லையற்ற நாடகத்தை நினைக்க முடியும். முதலில் சூரிய சந்திர வம்ச ராஜ்யங்கள் இருந்தன. அதன் பின்னர் ஏனையவை வந்தது. பின்னர் அவர்கள் வைசிய சூத்திர வம்சத்தினர் ஆகினார்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இவ்வாறாக 84 பிறவிகளை எடுத்திருக்கிறோம். உங்களில் பலரால் இவற்றை நினைவு கூற முடியாமல் இருக்கிறது. நீங்கள் நாடகத்தின் தொடக்கம் மத்தி இறுதி பற்றிய ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது 5,000 வருடங்கள் கொண்ட நாடகம் ஆகும். இது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்மா சின்னஞ்சிறியது. அவர் 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கின்றார். பரமாத்மாவும் சின்னஞ்சிறியவரே. அவரும் தனது பாகத்தை நடிப்பதற்கு கட்டுப்பட்டுள்ளார். அவர் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளார். சங்கம யுகம் வரும்போது அவருடைய பாகத்தை நடிப்பதற்கான காலம் தோன்றுகின்றது.
கடவுள் புதிய உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்ததாக சமய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாத வகையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவை யாவும் கடந்த கால விஷயங்கள் ஆகும். நீங்கள் நடைமுறையில் உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். உங்கள் தந்தை, ஆசிரியர், குரு மூன்றும் அவரே என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு லௌகீக தந்தையை நீங்கள் ஒருபோதும் இப்படி கூற மாட்டீர்கள். ஒரு லௌகீக அப்பா பார்த்து அவர்தான் தந்தை, ஆசிரியர், குரு என்று சொல்ல மாட்டோம். குரு ஒருவர் குரு என்று அழைக்கப்படுவார். இங்கே மூவரும் ஒருவரே ஆவார்கள். இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தை கடவுள் ஞானம் நிறைந்தவர் எனப்படுகிறார். அவர் உயிருள்ளவர் என்பதால் அவரிடம் விருட்சத்தின் முழு ஞானமும் இருக்கிறது. அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் தருகின்றார். நீங்கள் இப்பொழுது உங்கள் சரீரங்களை விட்டு பாபாவுடன் வீடு திரும்புவீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கர்மாதீத நிலையை அடையும் போது உங்களுக்குள் எந்த தீய ஆவியும் இருக்காது. சரீர உணர்வே முதலாவது தீய ஆவியாகும். இந்த தீய ஆவிகள் எல்லாவற்றுக்கும் தலைவர் யார்? இந்த தீயாவிகள் எல்லாத்துக்கும் தலைவன் யார்? யாரு தலைவர்? இல்லையா, தீயாவிக்கு தலைவர் இருக்கணுமா இல்லையா? தீயாவிகள் என்றது எல்லா விதமான விகாரங்களும். அதுக்கு தலைவனா இருக்கிறது சரீர உணர்வு. அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பெயர் ராவணன். தசேரா, ரக்ஷபந்தன், தீபாவளி என்பவற்றை எப்பொழுதிலிருந்து கொண்டாடுகிறார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. தசேரா, ரக்ஷபந்தன், தீபாவளி காலப்போக்கில் ராவணன் மரணித்து விடுவானா அல்லது இப்படியே தொடர்ந்து இருப்பானா? உங்களால் கூற முடியாது. அவர்கள் ராவணனை எரிக்கிறார்கள். ஆனால் இது ராவணனின் ராஜ்யம் என்பதால் அவன் மீண்டும் மீண்டும் உயிர் பெறுகின்றான். சத்தியயுகத்தில் ராவணன் இருக்க மாட்டார். அங்கே யோக சக்தியினால் குழந்தைகள் பிறப்பார்கள். யோக சக்தியினால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகும் போது யோக சக்திகளாலும் யோக சக்தியால் குழந்தைகளை உருவாக்க முடியாதா? அங்கே ராவணன் இருப்பதில்லை. எனவே அங்கே எந்த விதமான விகாரங்களுக்கும் இடமில்லை. இதனாலேயே கிருஷ்ணர் யோகேஸ்வரர், யோகத்தின் பிரபு என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் முற்றிலும் விகாரம் இல்லாதவர். யோகிகள் ஒருபோதும் இந்திரிய சுகத்தில், அதாவது போகியாக ஆக மாட்டேன், ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் இந்திரிய சுகத்தில் ஈடுபட்டால் அவர்களால் யோகம் செய்ய முடியாமல் இருக்கும். நீங்கள் இப்பொழுது யோகம் கற்கிறீர்கள். இந்திரிய சுகத்தில் ஈடுபடுகின்றவர்களாகவும் விகாரத்தில் ஈடுபடுகின்றவர்களாகவும் ஆகுவதால் உங்களால் யோகம் செய்ய முடியாமல் இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை, ஆசிரியர், குருவின் ஆஸ்தியை ஒன்றாக பெற்றிருக்கிறீர்கள். சத்குரு எல்லோரையும் தன்னோடு திரும்பி அழைத்து செல்லுவார். எப்படியோ அவர் எல்லோரையும் திரும்பி அழைத்து செல்லத்தான் போகிறார். ஆனால் நீங்களே அவரின் கழுத்து மாலை ஆகுவீர்கள். மணவாட்டிகள் எல்லோரையும் மணவாளன் அழைத்து செல்லுவார். முதலில் மணவாளன் செல்லுவார், பின்னால் சூரிய வம்சத்தினரும் சந்திர வம்சத்தினரும் பின்தொடர்ந்து செல்வார்கள். அதன் பின்னர் இஸ்லாமியர்களின் ஊர்வலமோ அல்லது குலமோ அவர்களை தொடர்ந்து போகும். அதை தொடர்ந்து யார் போவினாம்? யார் போவினாம்? முதல்ல சிவ் பாபா மணவாளன் போவார், பிறகு சூரிய சந்திர வம்ச குலத்தவர்கள் போவினம், அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் போவினமா, அதுக்கு பிறகு யார் போவினம்?
யார் கோவினம்? இஸ்லாமியர்களுக்கு பிறகு கல்ப சக்கரம் அப்படியே ரிவர்ஸ்ல யார் யார் வந்துச்சு நம்ம ஓர்டர்ல, அந்த ஓர்டர்ல கோவினம். அதனைத் தொடர்ந்து பௌத்த சமயத்தினர் செல்வார்கள். அதுக்கு பிறகு யார் கோவினம்? பௌத்த சமயத்தவர்களுக்கு பிறகு உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாமா? இல்ல பண்ண முடியலையா? இப்ப சரி சிஸ்டர். ஓகே ஓகே. பிராமணர், அடுத்தது பிராமணர். பௌத்தர்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கோவினம். கிறிஸ்தவர்களுக்கு பிறகு பிராமணர். பிராமணர்கள் தான் சூரிய சந்திர வம்சத்தினர்கள். அவைதான் முதல் போராக்கள். சிவ்பாபாவுக்கு பின்னால முதல் போராக்கள். அவைக்கு பின்னால சீக்கிய தர்மத்தவர்கள். அந்த கல்ப சக்கரத்தின் அந்த ஓர்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போகும். பிறகு பின்பக்கத்தால சகல ஆத்மாக்களும் தத்தமது பிரிவுகளில் சென்று அமர்வார்கள். ஆத்மா ஒரு நட்சத்திரம் ஆவார். இந்த விடயங்கள் மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாக்கியசாலிகள் மட்டுமே இவற்றை கிரகித்து மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துவார்கள். அதன் பின்னர் அவர்கள் புகழ்ந்து எழுதுவார்கள், இன்னார் எனக்கு விளங்கப்படுத்தியதால் என் புத்தி முற்றாக திறந்து கொண்டது. அவர் எனக்கு வாழ்க்கை தானம் அளித்தார். பின்னர் அவர்கள் அவர் மீது அன்பை வளர்த்துக் கொள்ளுவார்கள். ஆர்லையா? ஆர் எங்களுக்கு பாபா முதல் முதல் அறிமுகப்படுத்திச்சினமோ? ஆர் எங்களுக்கு நான் யாருன்றது முதல் முதல் அறிமுகப்படுத்திச்சினமோ? எங்களோட மூன்றாவது கண்ணை ஆர் திறந்து விட்டுச்சினமோ? அவையில் எங்களுக்கு ஒரு தனி அன்பு வளர்த்து கொள்ளுவோம். அவர்கள் பின்னர் தொடர்ந்து அவரையே நினைவு செய்வார்கள். பின்னர் அவர்கள் என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு குழந்தை பருவ நாட்கள் என்று பாபா சொல்றது அதுதான். அம்மா பிள்ளைய கையை பிடிச்சு கொண்டு நடத்துற மாதிரி, சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி. பிள்ளை வளர வளர என்ன செய்யணும்? தானே அள்ளி சாப்பிடணும். ரெண்ட பாட்டில் பேலன்ஸ் பண்ணி நடக்க வலிக்கிட்டுறணும். இப்போ முதல் முதல் அறிமுகப்படுத்துகிறவங்களில் ஒரு தனி அன்பொண்டு உருவாகும். பிறகு அவங்களைத்தான் எல்லாத்துக்கும் அடிக்கடி எல்லாத்துக்குமே நினைவு செய்வோம். ஆனால் பிறகு என்ன நடக்கணும்? பிள்ளை வளர வளர அவர்கள் அவரிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பிறகு தொடர்ந்து அந்த அம்மா தான் வேணும் என்று இருக்கக்கூடாது. பிள்ளை வளர்ந்து என்ன செய்யணும்? ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸோடையும் பழகணும், டீச்சரோட பழகணும், உறவுக்காரர்களோட பழகணும், தண்ட வாழ்க்கையை தானே சமாளிக்க பழகணும். அம்மாவோடையே இருக்கலா தானே? பின்னர் அவர்கள் அவரிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். யார் தெரிந்து முதல் முதல் எங்களுக்கு அறிமுகம். என்ன அவங்க வந்து விசேஷமான பராமரிப்பு தான் கொடுத்துருப்பீங்க. தாங்க வைத்த பிள்ளை இல்லோ, அப்பாவே நிறைய கவனம் எடுத்து தான் வளர்ப்பினான். ஆனால் பிறகு நாளடைவில் நாங்கள் சொந்த காலை நிற்க வலிக்கிட்டோம். முகவர் நினைவு கூறப்படுவது இல்லை. நான் நடுவுக்கில் ஏஜென்ட் அனந்தாக்கள் தானே அவை. பாபாவுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு பாலமா நின்றவையில் தான் அவை. இப்போ திருமணம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஐயர் செய்து வைப்ப. பிறகு காலம்புழுக்கு ஐயரோட எனக்கு தொடர்பு இருக்குமோ? இல்லத்தானே. தொடர்பு ஏற்படுத்துறதுக்குத்தான் அவர் ஒரு ஏஜென்ட் அனுப்ப. முகவர் நினைவு கூறப்படுவதில்லை. முகவர் தன் தொழிலை செய்து முடித்தால் அவ்வளவுதான். என்ன செய்யணும்? பிரகாவர் தந்த சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவோம். பிறகு அந்த மணப்பெண்ணின் மணவாளன் வாழ்க்கையில தலை போட்டோன்னு இருக்க கூடாது. இல்லை விலகி போயிடுவோம்.
அதன் பின்னர் மணவாட்டி மணவாளனைத்தான் நினைவு செய்வார். நறுக்கனிடம் முகவரை நினைவு செய்திருக்க கூடாது. பிரம்மாவும் ஒரு முகவர் தான். பிரம்ம பாபாவையே பாபா நினைக்க கூடாதுன்னு சொன்னா, நம்புகிற இந்த சரீரதாரியோட என்னுடைய மனம் ஈர்க்கப்படக்கூடாது. சிவபாபாவை நினைவு கூறப்பட வேண்டும். இந்த முகவர் அவரையே நினைக்கிறார். இந்த முகவர் என்று சொல்றது பிரம்ம பாபாவும் அவரையே நினைக்கிறார். பிரம்ம பாபான்ற உடலை வந்து சிவபாபா பாவிச்ச, ஆனா பிரம்ம பாபா எங்களுக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை தானே. சிவபாபா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போற, ஆனா பிரம்ம பாபான வாய்க்கால வாரதெல்லாம் சிவ்பாபா தான் சொல்றாருன்னு கேளும் கொண்டு பாபா சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த உணர்வுகள் முழுக்க சிவ்பாபாவோட பிணைக்கப்பட்டதா இருக்கணும். இந்த முகவரும் அவரைத்தான் நினைக்கிறார். தூய்மை இல்லாத இவருக்கு எந்த புகழும் இல்லை. அவர் முதலில் இவருக்குள் வந்து இவரை தூய்மைப்படுத்துகிறார். ஒருவர் தூய்மை இல்லாதவர், மற்றவர் தூய்மையானவர். சூட்சும உலகத்தில் உள்ள பிரம்மா தூய்மையானவர். அவரின் முகமும் காட்டப்பட வேண்டும். இந்த விளக்கம் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அப்ப பிரம்மா பாபா உயிரோடு இருக்கையே சூட்சும லோகத்தில் இருக்கிற பிரம்மாவை டிரான்ஸ்ல போனாக்கள் கண்டவி கண்டுட்டு வந்து சொன்னவை இப்படி ஒரு பிரம்மா பாபான்னு உருவத்தை அங்க கண்டுனாங்க. பிரபாபா விளக்கம் கொடுத்தார். இந்த பிரம்மா பாபா கர்மாதீதமாகினோன்னு ஆத்மா போய் அந்த சூட்சும உடலுக்குள்ள இருந்து கொள்ளும். இப்ப அந்த பிரம்மா தூய்மையானவர், இந்த பிரம்மா தூய்மை இல்லாதவர் என்று பாபா சொல்றேன். எவ்வாறாயினும் ஒருவர் வந்து தந்தைக்குரியவராகி, பாபா நான் இப்போது உங்களுக்கே சொந்தம், என்னுடைய தந்தையும் ஆசிரியர் சத்குருவும் நீங்கள்தான் என்று கூறும்போது, தந்தையும் நானும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறுவார். எவ்வாறாயினும் நீங்கள் என்னுடைய கௌரவத்தை இழக்கச் செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்திருங்கள். எனக்கு சொந்தமாகிவிட்டு விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். உண்மையில் இந்த நேரத்தில் எல்லோருமே நரகவாசிகள். அவர்கள் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார். ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அவர் சொர்க்கத்துக்கு போய்விட்டார் என்றால் அவரை ஏன் இங்கே அழைத்து உணவு கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மை இல்லாத பிராமண புரோகிதர்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள். தூய்மையானவர்கள் எவருமே இல்லை. எப்படியாயினும் இந்த சிறிய விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். உங்களுக்கு ஞானத்தை தருகின்ற முகவரில் அன்பு வைத்திருக்காதீர்கள். ஞானத்தை தந்த முகவர்ல அன்பு வச்சிருக்க கூடாதா? அது பாபா சொல்லுற விடுவிக்கப்பட வேண்டும். அவற்றிலிருந்து புத்தியை நாங்க விலக்கி கொள்ளணும். எல்லாத்துக்குமே உடனே அதைத்தானே எங்களுக்கு ஞாபகம் வரும். இப்ப நான் இனி கொஞ்சம் வளர வளர எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சிவபாபாவை மட்டும் நினையுங்கள். இப்ப பாபா யார் மூலமாவது எனக்கு வழிகாட்டுவர்? நான் பாபாவோட இந்த மனத எந்த நேரமும் அன்போடைய நம்பிக்கையோடையும் பிணைச்சு வச்சிருந்தா பாபா யார் மூலமாவது எனக்கு வழிகாட்டுவர்? நான் யாரோ ஒரு ஆளை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. சரியான முறையில நான் நெறிப்படுத்தப்பட்டு போய்கொண்டிருப்பேன். சிவபாபாவை மட்டும் நினையுங்கள். அவரே உங்களுக்கு வாழ்க்கையை தானமாக வழங்குகிறார். இந்த எல்லையற்ற நாடகத்தை உங்கள் புத்தியில் வைத்திருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பேணுங்கள். சரீர உணர்வை துறந்து சரீரம் இல்லாமல் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். ஒரு கதாநாயகன் அல்லது கதாநாயகி பாகத்தின் நடிகராக இருந்து உங்கள் நிறைவான களஞ்சியத்திலிருந்து சந்தோஷ பொக்கிஷத்தை பகிர்ந்து, ஒரு கதாநாயகன் அல்லது கதாநாயகி பாகத்தின் நடிகராக இருந்து
உங்கள் நிறைவான களஞ்சியத்திலிருந்து சந்தோஷ பொக்கிஷத்தை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுவீர்களாக. சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதுதான் சங்கமயுக பிராமணர்களின் கடமையாகும். ஆனால் சங்கமயுகத்திலேயும் சந்தோஷமா இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப சங்கமயுகத்துக்குள்ள தானே எங்களை மிச்சம் மீதி இருக்கிற கர்ம கணக்குகள் எல்லாம் தீர்க்கணும். அப்ப பத்தும் பலதும் வரும். அது எல்லாத்தையும் ஞான கண்ணால பார்த்து ஞான புரிந்துணர்வோட கையாண்டு கடந்து வந்தமெண்டா தான் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப சந்தோஷம்ன்றது சங்கமயுகத்துல நான் எனக்குள்ள வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு உடைமை. இயல்பாவே சந்தோஷமான ஆத்மாக்கள் தான். ஆனா சத்திய தேதாயுகத்துல முயற்சி இல்லாமல் அப்படி இருப்போம். அதுக்கு பிறகு நிறைய முயற்சி செய்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்க வேணும். சங்கமயுகத்துக்குள்ள வந்தா பிறகும் முயற்சி செய்துதான் சந்தோஷமா இருக்கும். ஆனா கலியுகத்துல கையாண்ட வழிமுறைகள் இல்லாமல் ஞான ஆயுதங்களை பயன்படுத்தி சந்தோஷமா இருப்போம். நாங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்களை சுத்தவரை இருக்கிறாக்களையும் சந்தோஷமா எங்களால வச்சிருக்கீது. நாங்க ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சமா இருந்தா சுத்தவரை இருக்கிறவர்களோடையும் துன்பத்தை தான் பகிர்வோம் வேற விதமா. சதா சந்தோஷமாயிருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது சங்கமயுக பிராமணர்களின் கடமை. ஆனால் இதை செய்வதற்கு உங்கள் களஞ்சியம் நிறைந்திருக்க வேண்டும். என்ன களஞ்சியம்? நான் சந்தோஷமா இருக்கணும் என்ன களஞ்சியம் நிறைந்திருக்கணும்? ஞான களஞ்சியம். இப்போது இக்கட்டான நேரம் நெருங்கி வருவதால் சிறிதளவு சந்தோஷத்தை கூடி தாருங்கள் என்று பல ஆத்மாக்கள் நாடி வருவார்கள். ஆகையால் யாருமே வெறுங்கையோடு போகாத வகையில் நீங்கள் அதிகளவு சேவை செய்ய வேண்டும். இதற்கு உங்கள் முகத்தில் எப்போதும் சந்தோஷத்தின் அறிகுறிகள் தெரிய வேண்டும். உங்கள் முகத்தை ஒருபோதும் மாறுபட்ட மனோநிலையை வெளிப்படுத்துவதாகவோ மாயையால் தோற்கடிக்கப்பட்ட ஒன்றாகவோ விரக்தி உடையதாகவோ காட்டாதீர்கள். முகத்துல அடிக்கடி மூடு மாறி போய் நான் இருக்கிற மாதிரியோ அல்லது மாயையில ஏதோ ஒரு பிரச்சனையால தோத்து போய் இருக்கிற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு மன விரக்தியில கஷ்டப்படுற மாதிரியோ வச்சுக்கொள்ள கூடாது. சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு கதாநாயகன் அல்லது கதாநாயகி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். ஒருவர் ஒருவரின் ஆலோசனைகளுக்கு மரியாதை கொடுப்பது என்றால் ஒற்றுமையின் விலையினால் ஒன்று கூடலை இணைப்பதாகும். நாலு பேர் சேர்ந்து உடத்த போறோம் அல்லது ஒரு வலுவில் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நாலு பேர்த்த புத்தியும் நாலு விதமாக தான் வேலை செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க, இதால போவோம் அதால போவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படிங்கிறோம். சில இடங்கள்ல விட்டு கொடுக்க வேணும், சில இடங்கள்ல கொஞ்சம் உறுதியா தான் இருக்கணும். எங்க விட்டு கொடுப்போம்? விட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இடங்கள்ல விட்டு கொடுப்போம். அதால ஒத்து போகைக்குள்ள சில கஷ்டங்கள் நஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் கூட பரவாயில்ல என்று விட்டு கொடுப்போம். ஏன்? ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா தான் பலம் என்றதுக்காண்டி ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஆலோசனைக்கு கருத்துக்கு மரியாதை கொடுத்து விட்டு கொடுப்போம். சில இடங்கள்ல கொஞ்சம் உறுதியா தான் இருப்போம். என்னதுக்காண்டி? என்னன்னா அதால வார நட்டங்கள் இழப்புகளை அட்ஜஸ்ட் பண்ணே இல்லாது அது ஒரு பாரதூரமானதா இருக்கும். ரெண்டா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் இந்த விட்டு பிடிக்கிறேன்னு சொல்லுவீன, விட வேண்டிய இடத்துல விடுவோம், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு கொள்வோம். இப்ப நாலு பேர் எல்லாரும் சேர்ந்திருக்கீங்கள அப்படித்தானே இருக்கும். இல்ல சத்தியோகத்துல மட்டும்தான் ஸ்ரீ நாராயணன் என்ன சொல்றாரோ சபையில எல்லாருமே நாங்களும் மதத்தன் யோசிச்சோம்னு சொல்லுவீங்க. சங்கமயுகத்துல நிச்சயமா ஒரே தந்தையின் குழந்தைகளா இருந்தாலும் ஒரே தந்தையிட்ட பராமரிப்பு பெற்றாலும் எல்லாற்ற சிந்தனைகளும் வித்தியாசமா தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் ஒவ்வொரு சூழ்நிலையை பாப்பினம் யோசிப்பினம் ஸ்ரீமத் ஒன்றுதான். ஆனா நாங்க அதை நடைமுறைப்படுத்த போகிறதுல ஒவ்வொருத்த கண்ணோட்டமும் வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மரியாதை கொடுக்கிறது என்றால் ஒற்றுமையின் விலையினால் ஒன்று கூடலை இணைப்பது என்று அர்த்தம்.
ஓகே, மாமா இன்னைக்கு என்ன சொல்றாரு உங்களுக்கு? என்ன சொல்ற? தந்தை ஆசிரியர் சத்குருவா, தான் மட்டும்தான் இருக்கிறோம். தன்னிட்ட இருந்து புதிர்களை பெற்றுக்கொள்ள சொல்லி சொல்ற. இந்த பிராமண வாழ்க்கையில நான் உறுதியானவராகணும்னு சொன்னா இந்த மனசுல ஒரு விஷயம் திட்ட தெளிவா இருக்கணும். அதாவது இந்த உலகம் பழசா போச்சு, இனிதிக்கான நாளைக்கு இருக்க போறது இல்லை. இதுல நிறைய பிரச்சனைகள், ஓட்ட ஒடிசல்கள் எல்லாம் வந்துச்சு. இனி எல்லாருமே இடம் மாறி போகணும். நல்லொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு, நல்லொரு வாழ்க்கையை தாரதுக்கு பாபா வந்திருக்கிறார். இப்ப இந்த கஷ்ட துன்பங்களை அனுபவிக்கிறது காரணமா அவங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் பாவங்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக்கி கூட்டிக் கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறார். இப்ப அவர்கிட்ட இருந்து முழுமையா இப்ப நான் ஆஸ்தியை கோர வேண்டிய நேரம் இதே. இப்ப இனியும் இந்த ஓட்ட ஒடிசலான உலகத்துல டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க கூடாது, அதுல ஏதோ ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம இருக்க கூடாது. அதாவது எரிகிற வீட்டுல பிடுங்க மட்டும் லாபமோ என்னமோ சொல்லுவீங்க, இப்படி வீடு பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கு. அப்ப வெளியில ஓடி போற வழியை பார்க்கணும். விட எரிஞ்சு விழுந்து கொண்டிருக்கிற வீட்டுல இவ்வளவுக்கு புடுங்குவோமோ அந்தளத்துக்கு இன்னொரு வீட்டை போய் கட்டுறதுக்கு இப்படி யோசனைப்படும்படி யோசிக்கிற காலம் போயிடுச்சு. ஆனா இந்த பழைய உலகத்துல இருந்து என்னத்தையோ சம்பாதிச்சு கொண்டு போய் புது உலகத்துல நாங்க வாழ போறது கொண்டும் இல்லை. இப்ப பழைய உலகத்துல இருந்து முழுசா மனசை விடுவிச்சு இந்த சரீரம், அதுக்கு பாபா அன்னைக்கு உதாரணம் சொன்னார், ஒரு ஆள் இறந்துச்சாருண்டா அவருக்கு உலகமே இல்லாமல் போயிடுமா, தனியவாயிடுவார், அவருக்கு உறவுகள் இல்ல, உலகம் இல்ல, கண்டாண்டு. அந்த மாதிரி இப்ப நான் எனக்கு இப்ப உலகம் ஒன்று இல்லை, இந்த உலகம் எல்லாம் முழுக்க நானும் பாபாவும் மட்டும்தான். உறவுகளும் எல்லாமே எனக்கு இப்ப இந்த பிராமண உறவுகள் மட்டும்தான். இந்த பிராமண உறவு இரத்த உறவு இல்லை, ஆன்மீக சம்பந்தம் தான். ஆன்மீகமான விடயங்களை ஒருவரோட பகிர்ந்து கொள்றதுக்கும், ஆன்மீகமான பொக்கிஷங்களை ஒருவரோட பகிர்ந்து கொள்றதுக்கும், அதாவது ஞான கருத்துக்களை தெய்வீக குணங்களை பகிர்ந்து கொள்றதுக்கும் தான் இந்த உறவு. இந்த உலகம் இந்த உணர்வோட நான் வாழ்ந்தா தான் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல நான் நிறைய சம்பாதிச்சு கொள்ளும். பிறகு மணவாளன் வந்து கூட்டிக் கொண்டு போகல, அந்த சூரிய சந்திர வம்ச குலத்தவர்கள் இந்த வரிசைக்குள்ள நான் போவேன். இல்லாட்டி இந்த இந்த நான் போற இடம் வந்து பின்னுக்கு போயிடு. இப்ப நான் பாபாவுக்கு கழுத்து மாலையாகி விஷ்ணுவினுடைய கழுத்து மாலையாக ஆக வேண்டும். இப்ப பாபா வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையை தான் பலப்படுத்த சொல்லி சொல்ற. ஓகே, நிறைய மதுபன்ல இருந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிற சாத்தியமாக்கின இந்த தொழில்நுட்பத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் மனமார்ந்த நன்றி. இப்ப நாங்க அகமதாபாத் வந்து பிறகு அங்கிருந்து அடுத்த நாள் விடிய 5 மணிக்கு வெளிக்கிட்டோம். நீட்டுக்கு விடிய 5 மணிக்கு வந்தவுடனே எங்களை குளோபல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் PCR டெஸ்ட் செய்து அது நெகட்டிவ் வந்தா தான் உள்ளுக்கு விடுவோம். அப்ப இந்த வேற நிறைய விதமான பல கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் போனோடனே ஹோட்டல்ல வெளியில தங்க வைப்பினம் அது இது இதெல்லாம் இப்ப நேர நேரம் ஒவ்வொன்றையும் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். உள்ளுக்க வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் தைரியமா தான் வெளிக்கிடுவோம். அப்ப இந்த முறை இலங்கையில இருந்து 15 பேர் வரினம் வந்திருக்கணும். மற்ற மாதிரி வேறு வேறு நாடுகள்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கணும். எல்லாரும் வந்தோடனே குளோபல் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு போய் அங்க டெஸ்ட் செய்து இப்ப எங்கட குரூப்ல எல்லாருக்குமே நெகட்டிவ் தான். அப்படியே வந்தவில் எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாருமே ஊசி போட்டு அப்படி இப்படி வந்தாக்கள் தான், ஊசி போடாமல் அறிந்தறியாது. அதுதான் ஒரு சின்ன பரீட்சை வந்தோனே. மற்றது அங்கேயே நாங்கள் அந்த டெஸ்ட் செய்துட்டு வந்திருந்தோம் தான் ஓகே. ஆனால் அங்கே டெஸ்ட் செய்யறா கொஞ்சம் காசு வெளியில செய்யறான்னு சொல்லிச்சுனா, யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல செய்யறதுன்னா ஃப்ரீயா செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சுனா இன்னும் தெரியல. அந்த சர்டிபிகேட்டும் நாங்கள் இங்கே கொடுக்கணும், ஊசி போட்டு அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு டெஸ்ட் செய்து நெகட்டிவ் என்ற சர்டிஃபிகேட்டும் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுக்கணும். பாசிட்டிவ் என்று சொன்னால் ஒரு 5 நாளைக்கு இங்கே கியான் சரோவரிலேயே ஒரு ரூம்ல இருப்பினும் போல இருக்கு. எனக்கு தெரியல அது என்ன மாதிரி என்று. நாங்கள் அங்கே நிற்க ஒரு சிஸ்டருக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, ரஷ்யாவிலேருந்து வந்த சிஸ்டருக்கு.
அப்ப அவளுக்கு மருந்துகள் ஏதோ குடுக்கணும்னு இருக்கு, மருந்து ஏதோ எடுக்க சொல்லியிருக்கணும். ஒரு நாலஞ்சு நாளைக்கு தனிமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா அவங்கள வெளியில பார்த்தா ஒரு விதமான சிம்டமும் இல்லை, காய்ச்சல் தடிமன் அது இது ஒன்றும் இல்லை. அது இப்ப இந்த சீசன்ல கிளைமேட்டும் சரியான நல்லா இருக்கு, கொண்டு வந்த அந்த வார்ம் க்ளோத்ஸ் எல்லாம் குளிர் உடுப்பெல்லாம் ஒன்றுமே போட தேவையில்லை, அவ்வளவு நல்லா இருக்கு. காலையில மட்டும் ரூம்ல இருந்து பாபாஸ் ரூம் போற அந்த கொஞ்ச தூரம் மட்டும்தான் இது ஒரு ஸ்வெட்டர் போடணும், கொஞ்சம் குளிரும், அது ஸ்வெட்டரும் தேவையில்லை. அவ்வளவுத்துக்கு ஒரு நல்ல கிளைமேட்டா இருக்குது, வெக்கையும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு இதமான நல்ல ஒரு சூழலா இருக்குது. இன்னைக்கு இனிமேட்டா எங்களுக்கு இனி ப்ரோக்ராம் கிளாஸஸ் அவர்கள் போடுவினம் நினைக்கிறேன். நேற்று பின்னேரம் ஓம் சாந்தி பவன், இந்த இது பாண்டவ பவன்ல பீஸ் டவர் பக்கத்துல இருந்து ஈவினிங் மெடிடேஷன் நடந்துச்சு. நேற்றுக்கு நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எல்லாரும் வந்ததால குளோபல் ஹாஸ்பிட்டல் போனாங்க, பதை பார்த்து பாண்டவ பவன் எல்லாம் பார்த்துட்டு கியான் சரோவர் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு தான் நாங்கள் என்ன ப்ரோக்ராம் அது பார்த்து அந்த ப்ரோக்ராமில் நினைவா இப்போ கிளாஸஸ் அதிதிகள் நடக்கும், நடந்தால் பிறகு அதில் என்ன எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி உண்டு உங்களோடையும் பிறகு நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஒரு நிமிஷம் பாபாவை நினைப்போம். சர்வகோ